தொடக்க நூல் அதிகாரம் 11. பாபேல் கோபுரம். அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாகச் சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழை காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டிக் கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். சேமின் வழிமரபினர். சேமின் தலைமுறைகள் இவையே. வெள்ளப்பெருக்கிற்கு 2 ஆண்டுகளுக்கு பின் சேம் 100 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அற்பகசாது பிறந்தான். அற்பகசாது பிறந்த பின் சேம் 500 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அற்பகசாது 35 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான். செலாகு பிறந்த பின் அற்பகசாது 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது அற்பகசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செலாகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான். ஏபேர் பிறந்த பின் செலாகு 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏபேர் 34 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான். பெலேகு பிறந்த பின் ஏபேர் 430 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். பெலேகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ரயு பிறந்தான். ரயு பிறந்த பின் பெலேகு 209 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ரயு 32 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செரூகு பிறந்தான். செரூகு பிறந்த பின் ரயு 207 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ரயுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செரூகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான். நாகோர் பிறந்த பின் செரூகு 200 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செரூகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். நாகோர் 29 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான். தெராகு பிறந்த பின் நாகோர் 119 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். தெராகு 70 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். தெராகின் வழிமரபினர். தெராகின் தலைமுறைகள் இவையே. தெராகிற்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். ஆரானுக்கு லோத்து பிறந்தார். ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான். ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர். ஆபிராமின் மனைவி பெயர் சாராய். நாகோரின் மனைவி பெயர் மில்கா. மில்கா ஆரானின் மகள். மில்கா, இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான். சாராய் குழந்தை பேறு இல்லாமல் மலடியாயிருந்தார். தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர். தெராகு 205 வயதாக இருந்த பொழுது காரானில் இறந்தார்.